ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சட்டுன்னு உடனுக்குடனே செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டு தோசை தாங்க. அதாவது தேங்காய் தோசை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பேட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுலில் நான் அரைக்க அப்படி பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை நம்ம கழுவிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அதையும் நம்ம கழுவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாச்சு, இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெண்டையும் தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். நான் 1 முடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து வெந்தயத்தை அரைச்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இட்லி பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்போ தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா மையாக அரைச்சாச்சு. அதை அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. மிக்சி கழுவுன தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கிறணும் பாருங்கள். இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ அதுக்கு ஒரு கார சட்னி அரைச்சிடலாம். நான் 4-5 வத்தல், காஞ்ச வத்தல் போட்டிருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருகப்பிலை, கொஞ்சம் புளி, வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி 1 துண்டு, தேவையான உப்பு போட்டுட்டு இந்த சட்னியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இப்போ சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிடுவோம். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருகப்பிலையும் போட்டு நல்லா பொரியவும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள். நம்ம கார சட்னி காட்டி நல்லா 2-3 ஸ்பூன் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தனியாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு தோசை சட்டி அடுப்பில் வச்சு அது நல்லா காயவும் 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதை விட மெல்லிசாக தோசை வரும். இப்போ கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பிரட்டி போட்டுட்டோம், அது வேகவும் இப்போ பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாங்க. இந்த தேங்காய் தோசை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம டிஃபனுக்கு மாவுலாட்டி சட்டுன்னு இந்த மாதிரி அரிசி பச்சரிசியும் கொஞ்சம் தேங்காய் இருந்தால் போதும். நல்ல ஒரு அருமையான தோசை நம்ம சுட்டு குழந்தைகளுக்கு தரலாம். இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னியும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கார சட்னி சூப்பராக செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றி பிரட்டி போட்டாச்சு, அவ்வளோதேங்க. இப்போ இந்த தோசையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். நல்லா ஒரு ஸ்வீட்னஸோடு இந்த தோசை இருக்கும். அவ்வளோதேங்க நம்மளோட தேங்காய் தோசை கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.